ஃபில்மி ஃபோக்கஸ் நேயர்களுக்கு வணக்கம். நடிகர் கார்த்தி இப்போ சத்தார் படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காரு. பி எஸ் சுமித்ரன் இந்த படத்தை இயக்குறாரு. இந்த படத்துல ராஷிகண்ணா கதாநாயகியா நடிக்கிறாங்க. நடிகை லைலா ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த படத்துல நடிக்கிறாங்க. இந்த படத்துல கார்த்தி ரெண்டு விஷயத்துல நடிக்கிறாரு. அதுல ஒண்ணு வயசான தோற்றத்துல நடிக்கிறாரு. இந்த படம் வரக்கூடிய தீபாவளிக்கு வெளியாக இருக்கு. சமீபத்துல இந்த படத்தோட படப்பிடிப்பு அஜர்பைஜான் நாட்டுல நடந்தது. அதுல சங்கி பாண்டிய சம்பந்தமான முக்கியமான காட்சிகளை படமாக்கியிருக்காங்க. இதுவரைக்கும் படப்பிடிப்பு நடக்காத அஜர்பைஜான் பாராளுமன்றத்துல படப்பிடிப்பு நடந்திருக்கு. அதுக்கப்புறமா ஜார்ஜியாலையும் படப்பிடிப்பு நடந்திருக்கு. இந்த ரெண்டு இடங்கள்ல மட்டும் நடந்த படப்பிடிப்பு காட்சிக்காக மட்டுமே படக்குழு 4 கோடி ரூபாயை செலவு பண்ணியிருக்காங்களா. அதை தொடர்ந்து சென்னையில விறுவிறுப்பா படப்பிடிப்பு நடைபெற்றும் அதுக்கப்புறமா சென்னையிலையும் படப்பிடிப்பு விறுவிறுப்பா நடந்து முடிஞ்சது. இந்த நிலையில இந்த படத்தோட கிளைமேக்ஸ் காட்சியை பாண்டிச்சேரியில படமாக்கிட்டு இருக்காங்களாம். 17 நாட்கள் இந்த படத்தோட இறுதிக்கட்ட படப்பிடிப்பு நடக்க இருக்கிறதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. இந்த நிலையில நடிகர் கார்த்தி சர்தார் படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா அடுத்த நடிக்கிற படத்தோட அப்டேட்டும் இப்போ கிடைச்சிருக்கு. இயக்குனர் அருண்ராஜா காமராஜ் இந்த படத்தை இயக்க இருக்காரா, பிரின்ஸ் பிக்சர்ஸ் இந்த படத்தை தயாரிக்க இருக்காங்களா. இந்த மாதிரி சினிமா நியூஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபில்மி ஃபோக்கஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.